எண்ணிக்கை அதிகாரம் 3. ஆண்டவர் சீனாய் மலையில் மோசேயுடன் பேசிய காலத்தில் ஆரோன், மோசே ஆகியோரின் வழிமரபினர் இவர்களே. ஆரோனின் புதல்வர் பெயர்கள் இவையே: தலைமகன் நாத்தாபு, அபிகு, எலையாசர், இத்தாமர். இவை குருத்துவ பணிக்கென அருள்பொழிவு பெற்று திருநிலைப்படுத்தப்பட்ட குரு ஆரோனின் புதல்வர் பெயர்கள். ஆனால் நாத்தாபும் அபிகூவும் சீனாய் பாலை நிலத்தில் ஆண்டவர் திருமுன் வேற்று நெருப்பை கொண்டு வந்ததால் ஆண்டவர் முன்னிலையிலேயே கொல்லப்பட்டனர். அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை. எனவே எலையாசரும் இத்தாமரும் தங்கள் தந்தை ஆரோன் முன்னிலையில் குருக்களாக பணியாற்றினர். மேலும் ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, லேவி குலத்தை அழைத்து வந்து குரு ஆரோன் முன் அவர்களை நிறுத்து, அவர்கள் அவனுக்கு பணிவிடை செய்யட்டும். திரு உறைவிடத்தில் அவர்கள் பணி செய்யும் போது சந்திப்பு கூடாரத்தின் முன் அவனுக்காகவும் அனைத்து மக்கள் கூட்டமைப்புக்காகவும் தங்களுக்குரிய பொறுப்பை நிறைவேற்றுவர். சந்திப்பு கூடாரத்தின் அனைத்து பணிப்பொருட்களுக்கும் பொறுப்பு அவர்களே. திரு உறைவிடத்தில் அவர்கள் பணி செய்கையில் இஸ்ரேல் மக்களுக்கான தங்கள் பொறுப்பை நிறைவேற்றுவர். லேவியரை ஆரோனுக்கும் அவன் புதல்வருக்கும் ஒப்படைத்துவிடு. இஸ்ரேல் மக்களுள் அவர்கள் முற்றிலும் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். நீ ஆரோனையும் அவன் புதல்வரையும் அவர்கள் குருத்துவ பொறுப்புகளை நிறைவேற்றுமாறு நியமனம் செய். ஆனால் வேறு எவனும் நெருங்கி வந்தால் அவன் கொல்லப்படுவான். மீண்டும் ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, இதோ நான் இஸ்ரேல் மக்களிலிருந்து லேவியரை பிரித்தெடுத்துள்ளேன். இஸ்ரேல் மக்களில் கருப்பையை திறக்கும் தலைப்பேர் அனைத்திற்கும் இவர்கள் ஈடாக இருப்பார்கள். லேவியர் எனக்கே உரியவர், ஏனெனில் எல்லா தலைப்பேரும் என்னுடையது. எகிப்து நாட்டில் தலைப்பேர் அனைத்தையும் நான் சாகடித்த நாளில் இஸ்ரேலின் தலைப்பேர் அனைத்தையும் மனிதரையும் விலங்கையும் எனக்கென புனிதப்படுத்தினேன். அவர்கள் எனக்கே உரியவர்கள், நானே ஆண்டவர். பின்னர் சீனாய் பாலை நிலத்தில் ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, மூதாதையர் வீடுகள் குடும்பங்கள் வாரியாக லேவியன் புதல்வரை கணக்கெடு. ஒரு மாதமும் அதற்கு மேலுமான ஒவ்வொர் ஆண் பிள்ளையையும் நீ எண்ண வேண்டும். ஆண்டவர் கட்டளையிட்டு கூறிய அவர் வார்த்தையின்படி மோசே அவர்களை எண்ணினார். பெயர் வாரியாக லேவியன் புதல்வர் இவர்களே: கேர்சோன், கோகாத்து, மெராரி ஆகியோர். குடும்ப வாரியாக கேர்சோன் புதல்வர் பெயர்களாவன: லிப்னி, சிமயி. குடும்ப வாரியாக கோகாத்தின் புதல்வர் அம்ராம், இட்சகார், எபிரோன், உசியேல் ஆகியோர். குடும்ப வாரியாக மெராரியின் புதல்வர் மக்லி, மூசி ஆகியோர். மூதாதையர் வீடு வாரியாக லேவியர் குடும்பங்கள் இவைகளே. கேர்சோனிலிருந்து லிப்னியர், சிமேயர் ஆகிய குடும்பங்கள் தோன்றின. இவை கேர்சோனிய குடும்பங்கள். எண்ணிக்கைப்படி ஒரு மாதமும் அதற்கு மேலுமான ஆண்கள் அனைவரின் தொகை 7500. திரு உறைவிடத்துக்கு பின்னால் மேற்கே பாளையமிறங்க வேண்டியவர்கள் கேர்சோனிய குடும்பங்கள். இவர்களோடு இருக்கும் எல்யாசாபு கேர்சோனிய மூதாதையர் வீட்டு குடும்பங்களின் தலைவன். இவன் லாவேலின் மகன். சந்திப்பு கூடாரத்தில் கேர்சோன் புதல்வரின் பொறுப்பில் உள்ளவை திரு உறைவிடம், கூடாரத்துடன் அதன் அடைப்பு, சந்திப்பு கூடாரத்தின் வாயில் திரை, தளத்தில் உள்ள தொங்கு திரைகள், திரு உறைவிடத்தையும் பலிபீடத்தையும் சுற்றியுள்ள வாயில் திரை, அதன் கயிறுகள் ஆகியவையும், அவை தொடர்பான அனைத்து பணிகளுமே. கோகாத்திலிருந்து தோன்றியவை அம்ராமியர் குடும்பம், இட்சகாரியர் குடும்பம், எபிரோனியர் குடும்பம், உசியேலியர் குடும்பம் ஆகியவை. இவை கோகாத்தியர் குடும்பங்கள். எண்ணிக்கைப்படி ஒரு மாதமும் அதற்கு மேலுமான ஆண்கள் 8600 பேர். இவர்கள்
தூயகத்திற்குரிய பொறுப்புகளை நிறைவேற்றி வந்தனர். திரு உறைவிடத்துக்கு தெற்கே பாளையம் இறங்க வேண்டியவர்கள் கோகாத்து புதல்வர் குடும்பங்களே. இவர்களோடு இருக்கும் எலிட்சாபான் கோகாத்திய குடும்பங்களின் மூதாதையர் வீட்டு தலைவன். இவன் உசியேலின் மகன். அவர்களின் பொறுப்பில் உள்ளவை பேழை, மேசை, விளக்கு தண்டு, பலிபீடங்கள், குறு தூயக பணிகளுக்கு பயன்படுத்தும் பாத்திரங்கள், திரை ஆகியவையும் அவை தொடர்பான அனைத்து பணிகளுமே. மேலும் குரு ஆரோன் புதல்வன் எலையாசர் லேவியர் தலைவர்களுக்கெல்லாம் தலைவன். தூயகத்துக்கு பொறுப்பானவர்களை மேற்பார்வை செய்ய வேண்டியவன் இவனே. மெராரியிடமிருந்து தோன்றியவை மக்லியர் குடும்பமும் மூசியர் குடும்பமும் ஆகும். இவை மெராரியின் குடும்பங்கள். எண்ணிக்கைப்படி ஒரு மாதமும் அதற்கு மேலுமான ஆண்கள் அனைவரின் தொகை 6200. மெராரி குடும்பங்களின் மூதாதையர் வீட்டு தலைவன் சூரியேல். இவன் அபிகையிலின் மகன். இவர்கள் திரு உறைவிடத்துக்கு வடக்கே பாளையமிறங்க வேண்டியவர்கள். மெராரி புதல்வரின் பொறுப்பில் ஒப்புவிக்கப்பட்டவை திரு உறைவிடத்தின் சட்டங்கள், குறுக்கு சட்டங்கள், தூண்கள், பாதங்கள், அனைத்து துணைக்கலன்கள் ஆகியவையும் அவை தொடர்பான அனைத்து பணிகளுமே. சுற்றுத்தள தூண்கள், அவற்றின் பாதங்கள், முளைகள், கயிறுகள் ஆகியவையும் அவர்கள் பொறுப்பே. திரு உறைவிடத்தின் கிழக்கே சந்திப்பு கூடாரத்தின் முன் கதிரவன் உதிக்கும் திசையில் பாளையமிறங்க வேண்டியோர் மோசே, ஆரோன், அவன் புதல்வர். திரு உறைவிடத்தில் இஸ்ரேல் மக்களுக்காக நிறைவேற்றப்பட வேண்டிய அனைத்திற்கும் பொறுப்பும் உரிமையும் இவர்களுக்கே உண்டு. வேறு எவனும் நெருங்கி வந்தால் அவன் கொல்லப்படுவான். ஆண்டவர் வார்த்தைப்படி மோசேயும் ஆரோனும் லேவியரை குடும்பங்கள் வாரியாக எண்ணிய போது அவர்களில் ஒரு மாதமும் அதற்கு மேலுமான ஆண் பிள்ளைகள் அனைவரின் தொகை 21,000. மேலும் ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, இஸ்ரேல் மக்களில் ஒரு மாதமும் அதற்கு மேலுமான தலைப்பேரான ஆண்கள் அனைவரையும் அவர்கள் பெயர்கள் வாரியாக கணக்கெடு. இஸ்ரேல் மக்களுள் தலைப்பேரான ஆண்கள் அனைவருக்கும் பதிலாக லேவியரையும், இஸ்ரேல் மக்களுடைய கால்நடைகளின் தலையீற்றுகள் அனைத்துக்கும் பதிலாக லேவியரின் கால்நடைகளையும் எனக்கென்று பிரித்தெடு. நானே ஆண்டவர். ஆண்டவர் கட்டளையிட்டபடியே மோசே இஸ்ரேல் மக்களில் தலைப்பேறுகள் அனைத்தையும் எண்ணினார். பெயர்களின் எண்ணப்படி ஒரு மாதமும் அதற்கு மேலுமான தலைப்பேரான ஆண்கள் அனைவரின் தொகை 21,273. பின் ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, இஸ்ரேல் மக்களுள் எல்லா தலைப்பேறுகளுக்கும் பதிலாக லேவியரையும், அவர்கள் கால்நடைகளுக்கு பதிலாக லேவியரின் கால்நடைகளையும் பிரித்தெடு. லேவியர் எனக்கே உரியவர். நானே ஆண்டவர். இஸ்ரேல் மக்களின் தலைப்பேறுகளில் எண்ணிக்கைக்கு மேலாக மீட்கப்பட வேண்டியவர் 273 பேர். 20 கேரா மதிப்புடைய தூயகத்து செக்கேலில் தலைக்கு 5 செக்கேல் வீதம் வாங்கிக்கொள். எண்ணிக்கைக்கு மேலாக இருப்போர் மீட்கப்படுவதற்காக வரும் இப்பணத்தை நீ ஆரோனுக்கும் அவன் புதல்வருக்கும் கொடுக்க வேண்டும். லேவியரால் மீட்கப்பட்ட எண்ணிக்கைக்கு மேலாயிருந்தோரிடமிருந்து வந்த மீட்பு பணத்தை மோசே எடுத்துக்கொண்டார். இஸ்ரேல் மக்களுள் தலைப்பேராயிருந்தோரிடமிருந்து அவர் எடுத்த பணம் தூயகத்து செக்கேல் கணக்குப்படி 1,365 செக்கேல். ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டு கூறியபடியே மோசே மீட்பு பணத்தை ஆரோனுக்கும் அவர் புதல்வருக்கும் கொடுத்தார். இணைச்சட்டம் அதிகாரம் 3. பின்பு நாம் திரும்பி பாசானுக்கு போகும் வழியில் சென்றோம். பாசானின் மன்னன் ஓகு தம் மக்கள் அனைவரோடும் நம்மை எதிர்கொண்டு எதிரேயில் போரிட புறப்பட்டு வந்தான். அப்பொழுது ஆண்டவர் என்னை நோக்கி கூறியது, அவனுக்கு நீ அஞ்சாதே, ஏனெனில் அவனையும் அவன் மக்கள் அனைவரையும்
அவன் நாட்டையும் உன்னிடம் ஒப்படைத்துள்ளேன். எஸ்போனில் வாழ்ந்த எமோரியரின் அரசன் சீகோனுக்கு நீ செய்தது போலவே அவனுக்கும் செய் என்றார். அவ்வாறே நம் கடவுளாகிய ஆண்டவர் பாசானின் மன்னனாகிய ஓகையும் அவன் மக்கள் அனைவரையும் நம்மிடம் ஒப்படைத்தார். அவனுக்கு சொந்தமான எவனும் எஞ்சியிராதபடி அவர்களை தாக்கினோம். அச்சமயம் அவன் நகர்கள் அனைத்தையும் கைப்பற்றினோம். அப்பகுதியில் நாம் கைப்பற்றாத நகர் எதுவுமே இல்லை. அர்கோபின் எல்லா பகுதிகளிலும் பாசானில் இருந்த ஓகின் நாட்டிலும் மொத்தம் 60 நகர்களை கைப்பற்றினோம். அந்த நகர்கள் எல்லாம் மிக உயர்ந்த மதில்களாலும் இரட்டை கதவுகளாலும் தாழ்பால்களாலும் அரண் செய்யப்பட்டிருந்தன. அவை தவிர மதில்கள் இல்லாத நகர்களும் எண்ணிறந்தவை. அவற்றை அழித்தொழித்தோம். எஸ்போனின் அரசன் சீகோனுக்கு செய்தது போலவே எல்லா நகர்களையும் ஆண்களையும் பெண்களையும் குழந்தைகளையும் அழித்தொழித்தோம். எல்லா கால்நடைகளையும் நகர்களின் கொள்ளை பொருள்களையும் நமக்கென சூறையாடினோம். அவ்வேளையில் எமோரியரின் 2 மன்னர்களிடமிருந்தும் யோர்தானுக்கு இக்கரையில் இருக்கும் அர்னோன் ஓடை தொடங்கி எர்மோன் மலை வரையிலும் உள்ள நாட்டை கைப்பற்றினோம். சீதோனியர் அந்த எர்மோனை சிரியோன் என்று அழைக்கின்றனர். எமோரியரோ அதை செனீர் என்று அழைக்கின்றனர். சமவெளியில் உள்ள எல்லா நகர்களையும் கிளையாது முழுவதையும் பாசான் முழுவதையும் சல்கா எதிரேயி வரை உள்ள பாசானிலிருந்த ஓகின் அரச நகர்களையும் கைப்பற்றினோம். அரக்கர்களில் பாசானின் மன்னனாகிய ஓகு மட்டுமே எஞ்சியிருந்தான். அவனது கட்டில் இரும்பினால் ஆனது. அது மனிதரின் கை முழத்தின்படி 9 முழ நீளமும் 4 முழ அகலமும் கொண்டது. அது அம்மோனியரின் ரப்பா நகரில் உள்ளதன்றோ? அக்காலத்தில் நாம் உடமையாக்கி கொண்ட இந்த நாட்டில் அர்னோன் ஓடை கரையில் உள்ள அரோயேர் முதல் கிளையாது மலை நாட்டின் ஒரு பகுதியையும் அதன் நகர்களையும் ரூபன் குலத்திற்கும் காத்து குலத்திற்கும் நான் கொடுத்தேன். கிளையாதின் மறுபகுதியையும் ஓகின் ஆட்சிக்குட்பட்ட பாசான் முழுவதையும் மனாசேயின் பாதி குலத்திற்கு கொடுத்தேன். மேலும் அரக்கர்களின் நாடு எனப்பட்ட பாசானை சார்ந்த அர்கோபு பகுதி முழுவதையும் கொடுத்தேன். மனாசேயின் மகன் யாயீர் அர்கோபு பகுதி முழுவதையும் கெசூரியர் மாகாத்தியர் என்பவர்களது எல்லை வரை உடமையாக்கி கொண்டு பாசான் என்னும் அப்பகுதியை தனது பெயராலேயே அவ்வோத்து யாயீர் என்றழைத்தான். அது இன்று வரை வழக்கில் உள்ளது. மாக்கிருக்கு கிளையாதை கொடுத்தேன். அர்னோன் ஓடை வரை உள்ள கிளையாதின் பகுதியையும் அர்னோன் நடு ஓடையும் அதன் எல்லைப்புற நாடும் தொடங்கி அம்மோனியரின் எல்லையாகிய யாபோக்கு 6 வரைக்கும் ரூபன் குலத்திற்கும் காத்து குலத்திற்கும் கொடுத்தேன். மற்றும் கினரேத்து முதல் பிஸ்காவுக்கு கிழக்கே தாழ்வாக இருக்கும் அராபாவின் உப்புக்கடல் வரை யோர்தானை எல்லையாக கொண்ட சமவெளியையும் அவர்களுக்கு கொடுத்தேன். அப்பொழுது நான் உங்களை நோக்கி கட்டளையிட்டது, உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் இந்த நாட்டை நீங்கள் உரிமையாக்கி கொள்ளுமாறு தந்துள்ளார். உங்களுள் போர் வீரர் அனைவரும் போர்க்கலன் தாங்கியவராய் உங்கள் சகோதரராகிய இஸ்ரேல் மக்களுக்கு முன்னே செல்லுங்கள். உங்கள் மனைவியரும் பிள்ளைகளும் மந்தைகளும் மட்டும், உங்களுக்கு திரளான மந்தைகள் உண்டென்று நான் அறிவேன், நான் உங்களுக்கு தந்துள்ள நகர்களில் தங்கட்டும். ஆண்டவர் உங்களுக்கு அமைதி அளித்தது போல் உங்கள் சகோதரருக்கும் அமைதி அளிப்பார். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் யோர்தானுக்கு மேற்கே அவர்களுக்கு கொடுக்கும் நாட்டை அவர்கள் உரிமையாக்கி கொள்ளும் வரையிலும் நீங்கள் இருங்கள். பின்னர் நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்துள்ள உரிமை பகுதிக்கு திரும்பலாம். மேலும் நான் யோசுவாவுக்கு கட்டளையிட்டது, உன் கடவுளாகிய ஆண்டவர் அந்த 2 அரசர்களுக்கும் செய்தவைகளை நீ கண்ணால் கண்டாயே, நீ செல்கின்ற எல்லா நாடுகளுக்கும் ஆண்டவர் அதுபோலவே செய்வார். நீ அவர்களுக்கு அஞ்சாதே, ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்காக போர் புரிவார். அந்நாளில் நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடி சொன்னது,
என் தலைவராகிய ஆண்டவரே, நீர் உம் ஊழியனுக்கு உமது கைவன்மையையும் மாண்பையும் காட்டியுள்ளீர். உம் ஆற்றல் மிகு செயல்களுக்கு ஒப்பானவற்றை செய்யக்கூடிய கடவுள் எவராவது விண்ணிலோ மண்ணிலோ உண்டா? நான் கடந்து சென்று யோர்தானுக்கு மேற்கிலுள்ள நல்ல நாட்டையும் அழகிய மலைப்பகுதியையும் லெபனோனையும் கண்டிட எனக்கு அனுமதி அளியும். ஆண்டவரோ, உங்கள் பொருட்டு என் மேல் சினம் கொண்டவராய் எனக்கு செவி கொடுக்கவில்லை. அவர் என்னை நோக்கி கூறியது, போதும், இது குறித்து இனி நீ என்னிடம் எதுவும் பேச வேண்டாம். பிஸ்கா மலைமுகட்டுக்கு ஏறிப்போ. மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் உன் பார்வையை செலுத்து, கண்குளிர பார்த்துக்கொள். ஏனெனில் நீ இந்த யோர்தானை கடந்து செல்ல மாட்டாய். நீ யோசுவாவுக்கு பொறுப்பளித்து அவனை திடப்படுத்தி உறுதிப்படுத்து. ஏனெனில் அவனே இந்த மக்கள் முன்னால் செல்வான். நீ காணும் நாட்டை அவர்கள் உரிமை சொத்தாக்கி கொள்ளச் செய்வான். பின்னர் நாங்கள் பெத்பகோருக்கு எதிரேயுள்ள பள்ளத்தாக்கில் தங்கினோம். திருப்பாடல் 88. ஆண்டவரே, என் மீட்பின் கடவுளே, பகலில் கதறுகிறேன், இரவில் உமது முன்னிலையில் புலம்புகின்றேன். என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக என் கூக்குரலுக்கு செவிசாய்த்தருளும். ஏனெனில் என் உள்ளம் துன்பத்தால் நிறைந்துள்ளது, என் உயிர் பாதாளத்தை நெருங்கிவிட்டது. படுகுழிக்குள் இறங்குவோருள் ஒருவராக நானும் கணிக்கப்படுகின்றேன். வலுவிழந்த மனிதரை போலானேன், இறந்தோருள் ஒருவராக கைவிடப்பட்டேன். கொலையுண்டு கல்லறையில் கிடப்பவர் போலானேன். அவர்களை ஒருபோதும் நீர் நினைப்பதில்லை. அவர்கள் உமது பாதுகாப்பின் என்று அகற்றப்பட்டார்கள். ஆழமிகு படுகுழிக்குள் என்னை தள்ளிவிட்டீர். காரிருள் பள்ளங்களுக்குள் என்னை கைவிட்டு விட்டீர். உமது சினம் என்னை அழுத்துகின்றது. உம் அலைகள் அனைத்தும் என்னை வருத்துகின்றன. எனக்கு அறிமுகமானவர்களை என்னை விட்டு விலகச் செய்தீர். அவர்களுக்கு என்னை அருவறுப்பாக்கினீர். நான் வெளியேற இயலா வண்ணம் அடைபட்டுள்ளேன். துயரத்தினால் என் கண் மங்கி போயிற்று. ஆண்டவரே, நாள்தோறும் உம்மை மன்றாடுகின்றேன். உம்மை நோக்கி என் கைகளை கூப்புகின்றேன். இறந்தோர்க்காகவா நீர் வியத்தகு செயல்கள் செய்வீர்? கீழுலகின் ஆவிகள் எழுந்து உம்மை புகழுமோ? கல்லறையில் உமது பேரன்பு எடுத்துரைக்கப்படுமா? அழிவின் தலத்தில் உமது உண்மை அறிவிக்கப்படுமா? இருட்டினில் உம் அருஞ்செயல்கள் அறியப்படுமா? மறதி உலகில் உம் நீதி நெறி உணரப்படுமா? ஆண்டவரே, நானோ உம்மை நோக்கி கதறுகின்றேன். காலையில் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, என்னை ஏன் தள்ளிவிடுகின்றீர்? உமது முகத்தை என்னிடமிருந்து ஏன் மறைக்கின்றீர்? என் இளமை முதல் நான் துன்புற்று மடியும் நிலையில் உள்ளேன். உம்மால் வந்த பெருந்திகிலால் தளர்ந்து போனேன். உமது வெஞ்சினும் என்னை மூழ்கடிக்கின்றது. உம் அச்சந்தரும் தாக்குதல்கள் என்னை அழிக்கின்றன. அவை நாள் முழுவதும் வெள்ளப்பெருக்கென என்னை சூழ்ந்து கொண்டன. அவை எப்பக்கமும் என்னை வளைத்து கொண்டன. என் அன்பரையும் தோழரையும் என்னை விட்டு அகற்றினீர். இருளே என் நெருங்கிய நண்பன்.